ரிஷபராசி நேயர்களே, அப்பப்போ சின்ன சின்ன பயம் மனசில் இருந்துருக்கும். ஒரு காரியத்துக்கு இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் 10 தடவை யோசிக்கலாம், தப்பே கிடையாது. இறங்கினதுக்கப்புறம் யோசிக்கவே படாதுன்னு சொல்லுவான். நீங்கள் அதை இறங்கினதுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கவே படாது. ஜெயித்து ஆகணும் அப்படிங்கிறது நினச்சுட்டே இருக்கணும். நம்ம ஜெயிக்க ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா பயம் போயிடும். அதனால் அரண்டவருக்கு தான் இருண்டதெல்லாம் போய் அன்றைக்கி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் இது வேண்டாம்னு தோணிச்சுன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறத வேண்டாம். அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய முழுமையான திறன்களை செயல்படுத்தலன்னா நிச்சயம் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். குடும்பத்தில் ரொம்ப நாள் பேசாத இருந்தவா பேசுவா, நிறையா பேச்சு நிறையா குழஞ்சு குழஞ்சு பேசுகிறா, இவருக்கு பேச்சே சரியாக வர்றதில்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. அது ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ பக்தி துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிற பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே.